அனைவருக்கும் வணக்கம். குரூப் 1 சி அதாவது டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷன் ஆஃபீஸர் எக்ஸாம் ஏப்ரல் 20ஆம் தேதி நடக்க போகிறாங்க. அதுக்கான மாடல் கொஸ்டின்ஸ் இப்போ நம்ம கொடுக்க போகிறோம். தமிழ் தகுதி தேர்வுக்கான ஒரு முக்கியமான வினாக்களுக்கான முதல் வீடியோ. நம்ம எப்பயுமே தமிழில் இரட்டை காப்பியங்கள் அப்படின்னு சிலப்பதிகாரத்தையும் மணிமேகலையும் சொல்லலாம். இது ஐம்பெரும் காப்பியங்களில் வரும். அப்போ ஐம்பெரும் காப்பியங்கள் அப்படின்னாலே சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி. அப்போ மணிமேகலையின் வேறு பெயர் என்னன்னு கேட்டாங்கன்னா மணிமேகலையின் துறவு. இதோட ஆத்தர் பார்த்திங்கன்னா சீத்தலை சாத்தனார். ரெண்டாவது கேள்வி, ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் பயோமெட்ரிக் டிவைசஸ். பயோமெட்ரிக் டிவைசஸ் என்பது தமிழ் சொல் ஆளடி சோதனை கருவி. மூணாவது, மூன்றறிவு கொண்டது எது? அப்போ மூணறிவுக்கு எடுத்துக்காட்டு என்னென்னு கேட்டாங்கன்னா கரையான் எறும்பு. அதாவது மனிதன் மற்றும் இல்லாமல் உலகில் 6 அறிவுள்ள ஒரு உயிர்கள் வரைக்கும் உள்ளன. ஓரறிவு, ரெண்டறிவு, மூணறிவு, நாலறிவு, அஞ்சறிவு, ஆறறிவு அப்படின்னு இந்த 6 தொல்காப்பியர் வகைப்படுத்தியிருக்காரு. இது ரொம்ப முக்கியம். அப்போ மூறிவு உயிருக்கு எடுத்துக்காட்டு கரியான் எறும்பு. இந்திய விண்வெளி திட்டத்தின் தந்தை என அழைக்கப்படுவர் யார் அப்படின்னா விக்ரம் சாராபாய். இந்திய விண்வெளி திட்டத்தின் தந்தை என அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னா விக்ரம் சாராபாய். தேசிய மக்கள் அடர்த்தி சராசரி எவ்வளோன்னு கேட்குறாங்க. இது 2011 கணக்கெடுப்பின்படி. அப்போ ஒரு சதுர கிலோமீட்டருக்கு எத்தனை மக்கள் வசிக்கிறாங்களோ அதுதான் மக்கள் தொகை அடர்த்தி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்தியாவில் தேசிய மக்கள் அடர்த்தி 2011 கணக்கெடுப்பின் அடிப்படையில் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 382 பேர். 382 பேர், கவனமாக இருக்கணும், ரொம்ப முக்கியமான கேள்வி.